மண்முக எதிர்க்க மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், சட்டமேதை அம்பேத்கர் அவருடைய பிறந்த நன்னாளை முன்னிட்டு அது சமத்துவ நாளாக அறிவிக்கப்படும் கடைபிடிக்கப்படும் என்ற அறிவிப்பையும் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் கொறடா சு ரவி அவர்களும் புவி ஜெகன்மூர்த்தி அவர்களும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்பேத்கருடைய புகழை போற்றி புகழ்கின்ற வகையில் மணிமண்டபம் கட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வளாகத்தில் முழு உருவ வெண்கலச் சிலை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். அதே போல அம்பேத்கருடைய அரிய நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கப்படும் என்ற அறிவிப்பையும் செய்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நல்ல அறிவிப்புகளாக, வரவேற்கக்கூடிய அறிவிப்புகளாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி கூறுவதற்கு அனைத்து இந்திய அன்னாரர்கள் முன்னேற்ற கழகம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இக்கூட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அண்ணலுடைய முழு அளவு வெண்கல சிலையை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆ ராசா அவர்கள் பெரியாருடைய நூல்களை 21 மொழிகளில் மொழிபெயர்த்ததை பாராட்டியதோடு அண்ணல் அம்பேத்கருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நூல்களை தமிழில் வாசிக்க வாய்ப்பாக மொழிபெயர்த்து புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழக அரசால் அண்ணனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நூல்கள் செம்பதிப்பாக தமிழில் வெளியிடப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதியின் நோக்கம் சமத்துவத்தை அடைவதே என்பதையும், இவ்விரண்டும் நம் இலக்கின் இரண்டு கண்கள் என்பதையும் இந்த மாமன்றம் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டமே அறியும். தமிழர்கள் அனைவரும் உயர்ந்த நிலையை அடைக்க எத்தகைய விண்ணப்பம் வந்தாலும் அதை உடனே பரிசீலித்து ஆவண செய்கிற ஆட்சிதான் இப்பொழுது நடக்கிறது என்பதை தெரிவித்து இந்த அளவில் இந்த அறிவிப்பை நிறைவு செய்து அமைகிறேன்.